நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பங்களாதேஷ் பராக்கிப்பூரை அடுத்த பெனி என்ற கிராமத்தை சேர்ந்தவர்தான் புகியான் இவருடைய மனைவிதான் தஹிமா அக்தர் இருவருமே ஐந்து ஆண்டுகளாகவே காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு எட்டு வயதில் மகளும் இருக்கிறார் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவருடைய வாழ்வில் திடீரென புயல் வீசிய தொடங்கியது கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது சண்டை சச்சரவுகளும் ஈண்டன இந்நிலையில் தான் நேற்று ஃபேஸ்புக் லைவ் வந்த பொகியான் ஒரு நபரால் தனது மொத்த குடும்பத்தின் சந்தோஷமும் போய்விட்டதாக கூறினார் அந்த ஒரு நபர் தனது குடும்பத்தையே அழித்துவிட்டதாக கூறி கீழே மயங்கிய நிலையில் கிடந்த மனைவியை கொடூரமாக இரும்பு கம்மியால் தாக்கினார் எதர்ச்சியாக முகநூல் நேரலையில் பார்த்து கொண்டிருந்த அவரது நண்பர்கள் இந்த கொடூரத்தை பார்த்து உறைந்து போயினர் புகியான் மனைவியை தாக்கும்போது மயங்கிய நிலையில் கிடந்த அவரின் முனங்கல் சத்தம் மட்டுமே கேட்டது இதையடுத்து தனது எட்டு வயது குழந்தையுடன் மற்றொரு வீடியோவில் பதிவிட்ட அவர் எனது மனைவி தன்னையும் தனது குழந்தையையும் தவிக்க விட்டுவிட்டு சென்றுவிட்டார் சில காலம் கழித்து மீண்டும் என்னுடன் வந்து சேர்ந்தும் கொண்டார் ஆனால் அன்றிலிருந்து நான் எப்போது வேண்டுமானாலும் சென்று விடுவேன் என்று என்னை மிரட்டிக் கொண்டே இருந்தார் அந்த கொடுமையை என்னால் சமாளிக்கவே முடியவில்லை இந்த கொலைக்கு நான் மட்டும்தான் காரணம் எப்போதும் என்னுடைய குழந்தையையும் அனாதையாகப் போகிறது என உருக்கத்துடன் கூறினார் இதற்கிடையே சம்பவம் குறித்து அறிந்த காவல்துறையினர் புகியானை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது கொலை காரணம் காரணம் குறித்து புகியான் நான் டாக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தபோது தன்னுடைய மனைவிக்கும் மற்றொரு நபருக்கும் தொடர்பு ஏற்பட்டது இதனால் எங்களுக்குள் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டது அந்த நபருடனான உறவை துண்டிக்குமாறு எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கவில்லை அந்த சித்திரவதையும் என்னால் தாங்கிக் முடியவில்லை என்றும் அதனால் மனைவியை கொலை செய்தேன் என்றும் வருத்ததுடன் கூறியுள்ளார்